மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். தமிழ்நாட்டில் நாளையிலிருந்து 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் ஆகுதா இல்லை அதை போஸ்ட்போன் பண்ணுறாங்களா அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்குது. பிகாஸ் நேற்று நியூஸ் சேனல்ஸில் ஏதோ எக்ஸாம்ஸை போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு பள்ளிக்கல்வித்துறை டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு தகவல் வந்திருந்ததாக சொல்லியிருந்தாங்க. தகவல் அப்படின்னாலே அன்அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் தான். பட் இப்போ வரைக்குமே நமக்கு வந்து எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஆர்டரோ இல்லை கவர்மெண்ட் சர்க்குலரோ எதுவுமே வரலை. இன்னும் நியூஸ் சேனல்ஸ்லையும் அடுத்த அப்டேட்டும் எதுவும் போடலை. சரி, அதனால் நம்மளே டைரெக்டாக எஜுகேஷன் அத்தாரிட்டிஸ் கிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டா அவங்க கிளியரான கிளாரிஃபிகேஷனை சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு டிஜிஇ சாருக்கு கால் பண்ணேன். பட் அவர் கால் எடுக்கலை, மேபி அவர் பிஸியாக இருந்திருக்கலாம். சரி, அதனால் சென்னை டிஸ்ட்ரிக்டோட சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு காண்டாக்ட் பண்ண பொழுது சார் தெளிவாக கிளாரிஃபை பண்ணிட்டார். அதாவது என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த நாலு டிஸ்ட்ரிக்ஸை தவிர மற்ற டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாருக்குமே நாளைக்கு எக்ஸாம்ஸ் வழக்கம் போல் இருக்குது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ரெண்டு எக்ஸாம்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் எக்ஸாம் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்குது. லாங்குவேஜ்னால் அது நீங்கள் தமிழ், இந்த ஃப்ரெஞ்ச், அது நீங்கள் எந்த லாங்குவேஜ் எடுத்திருக்கீங்களோ அது, அதுக்கப்புறம் இங்கிலீஷ். இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு எக்ஸாம், அதாவது 7th December 9th December இந்த ரெண்டு எக்ஸாமை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் பண்ணுறாங்க. அது எப்போ நடத்தப்படுங்கிற தேதி வந்து அப்புறமா சொல்லுவாங்க. மோஸ்ட்லி எல்லா எக்ஸாம்ஸும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து அந்த ரெண்டு எக்ஸாம்ஸ் நடத்துறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூருக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ரெண்டு எக்ஸாம்ஸை போஸ்ட்போன் பண்ணுறாங்க. தட் இஸ் 7th December and 9th December எக்ஸாம்ஸை போஸ்ட்போன் பண்ணுறாங்க. ரெஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாருக்குமே ஷெட்யூல் எப்படி போட்டிருக்காங்களோ அதன் அடிப்படையில் நாளைக்கு வழக்கம் போல் வந்துட்டு எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிறது தான் சென்னை சிஓ மார்ஸ் சார் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார். இதுதான் லேட்டஸ்ட்டான அப்டேட். ஆக்சுவலாக நான் கால் ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும், பட் ஆனால் என்னோடய பிஎஸ்என்எல் ஃபோன், அது செகண்ட் ஃபோன், நம்ம சேனலோட அஃபீஷியல் மொபைல் நம்பர் அது. ஸோ அதிலிருந்து கால் மேக் பண்ண பொழுது அது லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் சாஃப்ட்வேரில் அது கால் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அந்த பெர்மிஷன் வாய்ஸ் வரும் இல்லையா, அதனால தான் நம்மளால் அது பண்ண முடியல. பட் சார் இதுதான் தெளிவாக நம்மக்கிட்ட சொன்ன அந்த தகவல். எப்போவுமே நம்ம சேனல் பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேபி நியூ சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தால் உங்கள் சீனியர்ஸ் கேட்டிங்கன்னா தெரியும். எப்போவுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கு அப்படின்னா டைரெக்டாக நம்ம அத்தாரிட்டிஸ் கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டோன்னா ப்ராப்பரான கிளாரிஃபிகேஷன் வந்து கிடச்சிடும் அப்படிங்கிறதுனால தான் நான் கால் பண்ணி கேட்டிருந்தேன். பொதுவாக நம்ம சேனலில் அது ரெக்கார்டிக்கெலாம் போடுவோம் அந்த ரெக்கார்டு என்னவோ, பட் இந்த டைம் போட முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. பிகாஸ் அந்த லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்னால அது நம்மளால் பண்ண முடியல. எனிஹவ், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்லேயே தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி ஆனால் எக்ஸாம்ஸ் போஸ்ட்போன் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதுதான் அப்டேட்.